இருப்பாரா அவருக்கு சோகங்கள் கஷ்டங்கள் எதுவுமே இருக்காதா இது போல கேள்விகள் பல பேருக்கும் வந்திருக்கும் இந்த கேள்விக்கும் அவர் பதில் சொல்லிருக்காரு விஜய் அவர்களுடைய படங்களையும் தாண்டி அவர் ஆடியோ அந்த ஒரு நிறைய பேர் ரொம்ப ரொம்ப ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க வரைக்கும் ஒவ்வொரு ஆடியோ லான்சிலையும் அவர் பேசினதை பார்த்துட்டு கண்டிப்பா அவர் அரசியலுக்கு வருவாரு அப்படின்ட்டு அவருடைய ரசிகர்கள் ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஆனா அவரு அரசியல் சம்பந்தப்பட்ட கேள்விக்கு அப்பாவே பதில் சொல்லிருக்காரு அதாவது சார் நீங்க அரசியலுக்கு வருவீங்களா அவங்க அப்பா எல்லாம் இருக்காருல்ல நீங்க வருவீங்க பாத்தீங்களா இது போல கேள்விகள் கேட்டதுக்கு அட நீங்க வேற அரசியல் எல்லாம் எனக்கு என்னன்னே தெரியாது கண்டிப்பா நான் அதுல வரவே மாட்டேன் இதை ஃபர்ஸ்ட் எல்லாரும் புரிஞ்சுக்கோங்க தேவையில்லாம நிறைய சர்ச்சைகளை கிளப்பாதீங்க அப்படின்ட்டு அப்பவே அவரு சொல்லிருக்காருங்க ஆனா அது தெரியாம அவங்களுடைய அப்பா தேவையே இல்லாம இப்போ புதுசு புதுசா விஷயங்களை கிரியேட் பண்ணி அவருக்கும் அவங்க அப்பாக்கும் சில மனக்கசப்புகளே கசப்புகளே வந்துடுச்சு அதே மாதிரி தளபதி விஜய் அவர்கள் ரொம்ப ஹாப்பியா இருந்த மொமெண்ட் அதாவது எந்த நாள்னு நான் இப்ப வரைக்கும் அவருடைய முதல் படமான நாளைய தீர்ப்பு இந்த படம் ரிலீஸ் அப்பதான் அவர் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தாராம் இந்த நாளை அவர் வருஷ வருஷம் ரொம்ப பிரம்மாண்டமா கொண்டாடுவாராம் ரொம்பவே ஒரு சந்தோஷமான நாள் எது அப்படின்னா இதுதான் இப்ப வரைக்கும் அவரு ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க இந்த விஷயத்த நினைக்கும் போது தளபதி விஜய் அவர்களுடைய வாழ்க்கையில மறக்க முடியாத கசப்பான சம்பவம் அண்ட் கசப்பான நாள் எதுன்னு கேட்டா அவங்களுடைய தங்கையோட இறப்பு தானா அந்த இறப்பு இப்ப வரைக்கும் அவரை பாதிச்சிருக்கா அதுல இருந்து மீண்டு வர முடியாம அவரு நிறைய இடங்கள்ல தவிச்சிருக்காராம் அதனாலதான் நிறைய பேர் அவரை அண்ணா அண்ணன் கூப்பிட்டா ரொம்பவே எமோஷனல் ஆகிறாராங்க இத பத்தி இவங்களுடைய அம்மா கூட சொல்லி சொல்லிருக்காங்க அததான் தளபதி விஜய் அவர்கள் இப்ப வரைக்கும் சொல்லிட்டு இருக்காரு அதே மாதிரி விஜயகாந்த் அவர்களை பத்தி ஒவ்வொரு பிரபலங்களும் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிருக்காங்க அந்த மாதிரி இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா விஜயகாந்த் அவர்கள் என்னுடைய அண்ணன் மாதிரி கூட பொருந்தாதான் அண்ணன் கிடையாது எல்லா இடங்களிலும் அவர் என தம்பி தான் சொல்லுவாரு அதே மாதிரி தான் நானும் அவரை அண்ணன் சொல்றேன் திரும்பவும் வாய்ப்பு கிடைச்சா நானும் அவரும் சேர்ந்து நடிக்க தயாரா இருக்கோம் அப்படிலாம் கூட சொல்லிருக்காரு அந்த வாய்ப்பு இதுக்கப்புறம் எப்ப கிடைக்கும் வெயிட் பண்ணி பண்ணிதாங்க பாக்கணும் பாக்கியலட்சுமி சீரியல் கோபி எப்ப விலகுறாருன்னு சொன்னாரோ அப்பல இருந்து இந்த சீரியல் அவருடைய கேரக்டர் ரொம்பவே ஸ்ட்ராங் ஆயிடுச்சுன்னு சொல்லலாம் ஏன்னா அவருக்கு பதிலா இவர் வந்தா யாருமே செட் ஆக மாட்டாங்க கண்டிப்பா இந்த சீரியலை நாங்க பாக்க மாட்டோம்ன்ற அளவுக்கு எல்லாம் நிறைய பேர் சொல்லிட்டு வராங்க சோ இவருடைய ரோலுக்கு யார் ஆப்டா இருப்பாங்கன்ற கேள்வி ஒரு பக்கம் இருந்தாலுமே இவர் கூட ரொம்பவே க்ளோஸ் ஃப்ரெண்ட் கேரக்டர் நடிச்ச ஒரு நபர் விலகிட்டாரு அவருக்கு பதிலா நிறைய சீரியல்ல நடிச்ச அரவிந்தன் அவர்கள் இப்போ நடிக்கிறாரு அரவிந்தன் கூட நம்ம அக்செப்ட் பண்ணலாம் ஆனா கோபி விலகிட்டாருனா கண்டிப்பா நிறைய பேர் அக்செப்ட் பண்ணவே மாட்டாங்க அதே மாதிரி கிழக்கு வாசல் அப்படின்ற சீரியல் வரும்போது இந்த சீரியல் சீரியல ராதிகா அவர்கள் ப்ரொடியூஸ் பண்றாங்க இந்த சீரியல் பாத்தீங்கன்னா எதை பேஸ் பண்ணதுன்னா சம்சாரம் அது மின்சாரம் இந்த படத்தை பேஸ் பண்ணி தான் இந்த சீரியலே எடுத்திருக்காங்களா இதுல விஸ்வ கேரக்டர்ல தளபதி விஜய் அவர்களுடைய அப்பா எஸ் ஏ அவர்கள் நடிக்கிறாரு அண்ட் ஹீரோவா ஆரம்பத்துல சஞ்சு நடிச்சாரு இப்போ பாண்டே ஸ்டோ ஜீவா நடிக்கிறாரு ரேஷ்மா தான் பார் பண்ணிருக்காங்க சோ ஆரம்பத்துல இருந்து கண்டிப்பா நீ நடிப்ப நடிப்ப அப்படின்ட்டு ஜீவாவை ரொம்பவே மோட்டிவேட் பண்ணது எஸ் ஏ அவர்கள் இந்த வாய்ப்பும் அவர் தான் கொடுத்திருக்காரு இதை பத்தி ஜீவா என்ன சொல்லிருக்காருன்னா நீங்க ஆல்ரெடி பி எஸ்ல நடிச்சிட்டு இருக்கீங்க இப்படி இருக்கும் போது உங்க ரோல் ரொம்ப மெயினா இருக்கு இத விட்டுட்டு ஏன் போறீங்கன்னு கேட்ட கேள்விக்கு இல்லங்க சீரியலே முடிய போது கண்டிப்பா ஜூன்ல முடிஞ்சிடும் அப்படின்ற விஷயத்தை அவர் சொல்லிருக்காரு அது மட்டும் இல்லாம இந்த கிழக்கு வாசல் அப்படின்ற சீரியல் விஜய் டிவில தான் ஒளிபரப்பாக போகுது சோ பாண்டியன் ஸ்டோர் சீரியல் முடியறத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து வீடியோஸ் எல்லாம் பாத்து என்ஜாய் பண்ணும் அப்டேட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் நினைச்சீங்கன்னா உடனே நம்ம சினி சேனலை சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல்லைக்கானே மறக்காம பிரெஸ் பண்ணிடுங்க